ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பணியாரம் ரெசிபி பார்க்க போகிறோம். இது கேரளாவில் உன்னியப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் கோதுமை, அதுக்கடுத்தது 3 ஏலக்காய் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 100 கிராம் வெல்லம் வந்து தண்ணியில் வந்து கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தோடனே மாவு வந்து இப்படி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கணும், இந்த பதத்துக்கு. இப்போது நம்ம வந்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்ச தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போது கருப்பு எள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது லைட்டாக ஆறுனதும் நம்ம இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், அதுக்கடுத்தது உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் உப்போ பேக்கிங் சோடாவோ ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பணியாரம் பேன் எடுத்துக்கோங்க, அதில் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா தான் டேஸ்ட் இருக்கும், அதனால் நெய் சேர்த்துக்கோங்க. ஆயிலை விட நெய் ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது ஒரு சைடு ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆனதும் நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். சோடா யூஸ் பண்ணாமல் கூட நம்மளுக்கு உப்பி வரும். இப்போது இது இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணது வந்து பேக்கிங் சோடா கலக்காத மாவு. பாருங்கள், பேக்கிங் சோடா சேர்க்காமலே நம்மளுக்கு வந்து உப்பி வந்திருக்குது அப்படியே பூரி மாதிரி. நீங்களும் அந்த உண்ணியப்பம் ட்ரை பண்ணுங்கள்.